கேள்வி பட்டு வந்து சொந்த ஃப்ளாட் ஒரு நேட்டிவ் பிளேஸு பருணா பீச் அனக்ஸில் நம்பர் 3 ஃப்ளாட் வாங்கியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு ஃபோன் காலில் மிஸ்டர் விஜய் காண்டாக்ட் பண்ணேன். அதுக்கடுத்து மிஸ்டர் பைசல் வந்து என்னோடய தொடர்பு கொண்டு அந்த ஃப்ளாட் வாங்கினதுனால கோஆப்ரேஷன் பண்ணிவிட்டு பீச் அனக்ஸில் எடுத்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். எதுக்காகனா அந்த நேட்டிவ் பிளேஸில் என்னுடைய தாத்தாவுடைய லேண்ட் அங்கே கொடுத்ததுனால அதில் ஒரு லேண்டு நமக்கு இருக்கணும் கொஞ்சம் அப்படின்ட்டு ஒரு பார்ட் இருக்கணுன்றதுக்காக நான் வாங்கியிருக்கேன். பீச் அனக்ஸ் மஞ்சு குரூப்பை பொறுத்த வரைக்கும் நல்லாவும் பண்ணியிருக்கேன், நல்லா ரிசீவிங், நல்லா சப்போர்ட்டிங் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. ரேட் வைஸ் கூட எனக்கு ரொம்ப ஃபேவரபுளாக பண்ணி கொடுத்தார் மிஸ்டர் ஃபைசல். மொத்தத்தில் நான் ரொம்ப சந்தோஷம் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் புக்கிங் வந்து மிஸ்ஸஸ் பிரியா மேடம் வந்து நல்லா கோஆப்ரேஷன் பண்ணிவிட்டு கரெக்டான டேட் ஃபிக்ஸ் பண்ணி இந்த மஞ்சு குரூப்பில் பீச் அனக்ஸில் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷனாக நான் வச்சதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ரிஜிஸ்ட்ரேஷனில் கூட மிஸ்டர் பைசல் அண்ட் விஜய் கோபி ஆஃபீஸர்ஸ் வந்தாங்க. வந்துட்டு நல்லா பக்கா பண்ணிவிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் கூட எனக்கு நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறதுனால ஜஸ்ட் ஹாஃப் அன் ஹவரில் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு என்னை வெளியில் விட்டுட்டாங்க. மஞ்சு குரூப்பு மொத்தத்தில் நல்லா கோஆப்ரேஷன் பண்ணி பையர்ஸுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் எல்லாருமே மஞ்சு குரூப்பில் ஃப்ளாட் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அவங்களோட கோஆப்ரேஷன் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும், எனக்கு கிடைச்சிருக்கு. மேற்கொண்டு அவங்ககிட்ட வேறு புது பிளேஸ் எங்கே போடலாம் வாங்க நான் தயாராக இருக்கேன். மொத்தத்துக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி.